ஆண்டவருடைய பெரிய கிருபை. நாம் இந்த 10 நாட்களும் 10 கட்டளைகளை படித்து கொண்டே இருக்கிறோம், அப்படிதானே? இந்த கூட்டங்களிலே கலந்து கொண்டு சத்தியங்களை கேட்பதற்காக அநேகர் வாஞ்சியோடு வந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே உங்களுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். இந்த கூட்டங்களுக்காக உழைத்த ஜெபித்த பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லார் பேரையும் நான் சொல்ல நேரம் இல்லை. கர்த்தரை எல்லா பிள்ளைகளையும், வாழை பிள்ளைகளையும் தேவன் பெருக்கமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்திகளை யூடியூப்பில் கேட்டுட்ருக்கிறவங்க மற்றும் ஜூம்லேயும் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், இடையில இடையில நிறைய கூட்டங்களுக்கு நீங்களாம் ஜாயின் பண்ணலை, அதுமாதிரி இன்றைக்கி வந்திருக்கவங்களும் நிறைய பேர் ரெகுலராக வரல. இந்த செய்திகளை நீங்கள் நேரம் எடுத்து யூடியூப்பில் போய் ஒவ்வொரு செய்தியும் தயவு செய்து கேட்கும்படி உங்கள் அன்போடு நான் அழைக்கின்றேன். 10 கட்டளைகள் நமக்கெல்லாம் தெரிஞ்சது தானே அப்படின்னு நினைத்து கொண்டு இருந்துவிட கூடாது. ஒரு ஊழியக்காரனாக அடியனும் இந்த 10 நாள் கூட்டங்களில் நிறைய கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். ஆகவே இந்த சத்தியங்களை கேளுங்க, யூடியூப்பில் போய் தயவு செய்து கேளுங்க. இது அநேகருக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியும் உங்களை அன்புடன் நான் அழைக்கின்றேன். இந்த சத்தியங்கள் அநேக ஜனங்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற பாரத்தோடு நீங்கள் அநேகருக்கு இதை பகிரும்படி அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். 10 கட்டளைகள், 10 கமேண்ட்மெண்ட்ஸ். இந்த தலைப்பின் கீழே இன்றைக்கு நாம் படிக்க போகிற முக்கிய பாடம் என்னவென்றால், இச்சை வேண்டாம். டு நாட் கவர்ட். யாத்திராம் 20:17 நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வர இருக்கிறோம். பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ளையாது ஒன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்று இந்த 10ஆம் கட்டளை நமக்கு சொல்லுகிறது. பத்து கட்டளைகள் எழுத்து வடிவில் வருவதற்கு முன்பாகவே ஏதேனில் மனிதனால் மீறப்பட்ட கட்டளை எது என்றால், எந்த கட்டளை சொல்லுவோம்? இந்த கட்டளை தான், அப்படிதானே? இச்சியாதிருப்பாயாக. பார்த்த உடனே அந்த பழம் பளபளன்னு தெரிஞ்சிச்சு, அப்படிதானே? இச்சி ஊறிச்சு, அப்படிலாம் சொல்லலாமா? ஆகவே இச்சியாதிருப்பாயாக என்ற 10ஆம் கட்டளையே ஏதேனில் எழுத்து வடிவத்திலே கட்டளை கொடுக்கப்படுவதற்கு முன்பதாகவே மீறப்பட்டது. அப்போ 10 கட்டளை இல்லையானா இருந்துச்சு, கண்டிப்பாக இருந்துச்சு. ஏன்னா பைபிளில் நம்ம ஏற்கனவே படித்தோம், இந்த கட்டளைகள் என்றென்றைக்கும் சதா காலங்களுக்கும் உறுதியானவைகள். அது எல்லா காலமும் இருக்கிற நித்தியமான கட்டளை, சரிதானே? ஆண்டவர் ஒரு டைம் வரும்பொழுது சீனாய் மலையில் அதை எழுதி கொடுத்தார். இந்த ஜனங்கள் எகிப்தில் இருந்திருந்து எல்லாமே மழுங்கி போச்சு, உலகத்தில் இருந்திருந்து எல்லாமே. நமக்கும் அப்படித்தானே, உலக காரியங்களை பார்த்து பார்த்து ஆவிக்குரிய காரியங்களில் நம்ம மழுங்கி போயிடும். அதனால தான் ஆண்டவர் அதை கற்பலகைகளிலே எழுதி கொடுத்தார். ஒழுக்க நெறியை ஒரு புதிய பரிமாணத்துடன் பார்ப்பதற்கு, அதாவது நம் எண்ணங்களின் தூய்மையே, நம் எண்ணங்களின் தூய்மையே நமது வாழ்வின் தூய்மை என்பதற்கு, என்பதை புரிந்து கொள்வதற்கு கடைசியான கட்டளையாக ஆண்டவர் இந்த 10ஆம் கட்டளையை கொடுத்திருக்கிறார். எந்த அரசாங்கமும் மனிதனின் சிந்தனை ஓட்டத்துக்காக சட்டம் போட்டிருக்கிறதா? இப்படி தான் யோசிக்கணும், கெட்டதெல்லாம் யோசிக்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சட்டம் போட முடியுமா? அப்படி சட்டம் போட்டால் இவங்க என்ன பைத்தியக்கார அரசாங்கமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிடுவோம், அப்படித்தானே? ஆனால் பரலோகத்தின் தேவன் அப்படி ஒரு சட்டத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அதன் மேன்மையை புரிந்து கொள்ளுதல் மிகவும் அவசியம். ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், 10 கட்டளைகளில் வார்த்தைகளோடு சம்பந்தப்பட்ட கட்டளைகள், வாயின் வார்த்தைகளோடு சம்பந்தப்பட்ட கட்டளைகள் என்னென்ன? 3, 9 நேற்று படித்தோம். நம்முடைய செயல்களோடு சம்பந்தப்பட்ட கட்டளைகள், ஆக்ஷன்ஸ் சம்பந்தப்பட்ட கட்டளைகள், 3, 9 விட்டுருங்க, 10ஐயும் விட்டுருங்க, 10ஐயும் விட்டுருங்க, மித்த எல்லாமே செயல்களோடு சம்பந்தப்பட்ட கட்டளைகள். ஒரே ஒரு கட்டளை தான் நம்முடைய சிந்தனையோடு சம்பந்தப்பட்டது, எது? அதான் 10ஆவது கட்டளை. அதை நம்ம இந்த நாளில் படிக்க போகிறோம்.
ஜெபிப்போமா. எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளில் பத்து நாள் ஜெபக்கூட்டங்களுக்காக, பத்து கட்டளைகள் பாடங்களுக்காக நாங்கள் போற்றுகிறோம் தகப்பனே. இந்த பத்தாம் கட்டளையை, எந்த அரசாங்கமும் கொடுக்க முடியாத ஒரு கட்டளையை ஆண்டவரே, எங்கள் சீரான சிந்தனை ஓட்டத்திற்கென்று நீ தந்திருக்கிறீ. இப்பொழுது ஆண்டவரே, இந்த பத்தாம் கட்டளையை நாங்கள் படிக்க போகிறோம். ஆவியானவர் எங்களோடு பேசும், கர்த்தாவை சொல்லும், அடியார்கள் கேட்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பத்து கட்டளை மீறுதலின் தனிச்சிறப்பு. பத்து கட்டளையின் தனிச்சிறப்புன்னு சொல்லலை, பத்து கட்டளையை மீறுவதின் தனிச்சிறப்பு என்ன அப்படின்னா, மற்ற கட்டளைகளை எல்லாம் மீறி இருந்தால் அவற்றிற்கான ஆதாரம் வெளிப்படையாக தெரியும். இப்போ பாருங்களேன், கொலை பண்ணிட்டோம்னா ரத்தம் காட்டி கொடுத்துரும் அப்படிதானே. ஆனால் இந்த இச்சை கொள்ளுதல் என்ற பாவத்துக்கு எதிரான ஆதாரம் வேற எதுவுமே வெளியில் தெரியாது. ஒருவரும் வெளிப்படையாக ஒத்துக்கொள்ளாத பாவமும் இதுவேதான். எது? இச்சித்தல். வியாபாரம் செய்கிறவன் கையும் களவுமாக பிடிபடுவான். களவு வெளியில் தெரிஞ்சிடும். விபச்சாரம் பண்ணுகிறவனும் கையும் களவுமாக பிடிபடுவான், தெரிஞ்சிடும். திருடுகிறவனும் கையும் களவுமாக பிடிபடுவான். கண்களால் காண்பதே ஆதாரம். கண்ணில் பார்த்தா அதான் ஆதாரம். பத்தாம் பிரமாண மீறுதலை மாம்ச கண்களால் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. ஆகவே பத்தாம் கட்டளையை மீறி செய்யப்படும் பாவத்தை ஆதாரமற்ற பாவம் அப்படின்னு சொல்லலாம். ஆதாரமற்ற பாவம், பத்தாம் கட்டளையை மீறி செய்யப்படும் பாவத்தை ஒருவரும் ஒத்துக்கொள்ளாத பாவம். யாராவது சொல்லுவாங்களா, சிஸ்டர் உங்களை நான் உங்கள் மேலே இச்சை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவோமா? ஆசை வச்சுருக்கேன்னு லவ் பண்ணுறவன் சொல்லுவான், அது ஒருத்தர் தான் சொல்லு, எல்லாத்தையும் சொல்லிட்டு கூடாது அப்படித்தானே. ஆகவே இந்த இச்சை என்பதை யாருமே பப்ளிக்காக ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆனால் ஏறக்குறைய எல்லாருமே செய்யக்கூடிய பாவம் சரிதானே? பிரியமானவர்களே, நாம் அந்த பாவத்தை செய்கிறோமா? நம்மால் ஒத்துக்கொள்ள முடியுமா? இப்போ யாராவது வந்து கூட, ஏய் நீ அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இருந்தேல அப்படின்னு சொன்னால், ஐயோ சா சா அப்படிலாம் கிடையாதுங்க அப்படி தான் சொல்லுவோம் மொழியே. ஆமாம் ஆமாம், நான் பார்த்தேன்னு சொல்லுவோம். ஒருவரும் ஒத்துக்கொள்ளாத பாவம் எது? இச்சித்தல். இச்சை என்பதற்கான வர்ணனை, வார்த்தை வர்ணனை. இச்சைனா என்ன, எப்படிப்படலாம் இச்சை அப்படின்னு இந்த படத்தை பார்த்தாலே நமக்கு புரியும். இச்சை என்ற வார்த்தையை பொதுவாக, இச்சை இச்சித்தல் என்னும் பதங்களின் பொருளை பாலியல் அல்லது பால் உறவுடன் இணைந்ததாக கருதுகிறோம். இச்சையினால் என்ன நினச்சிட்ருக்குறோம், ஒரு பெண் மீது வைத்திருக்கிற மோகம் அப்படி தான் நினைக்கிறோம். ஆனால் அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. இச்சை என்னும் சொல்லுக்கு விருப்பம், தேவை, தேடல், செல்வாக்கு, பசி, பற்றாக்குறையின் பின் செல்லுதல், வெக்காமை, வெப்பம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி உடல் சூடு, காமத்தி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, வெக்காமை, பொறாமை, இலக்கு நோக்கல், தாகம், ஆற்றாமை, தீய இலக்கு, ஆசை, பற்று, தீவிரப்பற்று, பேராசை, ஏக்கம், சொந்தமாக்குதல், கஞ்சத்தனம், கருமி, கவர்ச்சி, காமம், வக்கரம், சதைப்பசி, பாலியல் உந்து, மிருககுணம், பலவீனம், ஆவல், ஆர்வம், சாறுதல் என பல்வேறு அர்த்தங்கள் மற்றும் பயன்பாடுகள் உண்டு. இச்சை என்பது மனம், சூழல் மற்றும் உடலின் உட்சுரப்பி நீர்களின் தாக்கத்தின் விளைவாக அமைகின்றது அல்லது உருவாகின்றது. ஹார்மோன்ஸ், இந்த ஹார்மோன்ஸ் அடிப்படையில் தான் அந்த ஆவல், அது நல்ல ஆவலோ கெட்ட ஆவலோ அப்படி தான் உருவாகும். இதை ஆண்டவன் கட்டளை என்ற புத்தகத்தில் டாக்டர் ஜான்சன் சாமுவல் எழுதியிருக்கிறார். டாக்டர் ஜான்சன் சாமுவல் நம்ம சபையை சேர்ந்த விசுவாசி, தஞ்சாவூரில் இருக்கிறார் குடியாட்டில். அவர் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார், ஆண்டவன் கட்டளை அப்படின்னு. பத்து கட்டளைகள் பற்றி ரொம்ப அழகாக, விவரமாக, விளக்கமாக, விரிவாக எழுதியிருக்கிறார். அதிலிருந்து இந்த கருத்து எடுத்திருக்கிறேன். இச்சை என்றால்
அதனுடைய அர்த்தங்கள். ஒரு நாள் ஆபிரகாம் லிங்கன் தன்னுடைய ரெண்டு மகன்களோடு நடந்து சென்று கொண்டிருந்தார். அவர் ஒரு அமெரிக்க ஜனாதிபதி, அப்படிதானே? இந்த ரெண்டு பேருமே, ரெண்டு ஆண் பிள்ளைகளுமே சின்ன பிள்ளைய, அழுது கொண்டிருந்தார்கள். ஜனாதிபதியை பார்த்து ஒருத்தர் கேட்டாரா, ஐயா மிஸ்டர் பிரசிடென்ட், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ஆபிரகாம் லிங்கன் சொன்னாரா, துல்லியமாக உலகத்தில் என்ன பிரச்சனையோ அதே தான், உலகத்தில் என்ன பிரச்சனையோ அதைத்தான், அதே தான் என் பிள்ளைகளுக்கும் பிரச்சனை. என்னிடம் மூன்று வால்நட்டுகள் இருக்கின்றன. இந்த வால்நட்ஸ் இருக்குல்ல, அக்ரூட்டின் வாங்க, ஒரு வகையான கொட்டை, வாதுமை கொட்டை வகை சேர்ந்த ஒரு கொட்டை. என்னிடம் மூன்று வால்நட்டுகள் இருக்கின்றன, ரெண்டு பேருக்கும் ரெண்டு ரெண்டு வேண்டுமாம். ரெண்டு பேர் எத்தனை கேட்குறாங்க? ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு கேட்குறாங்க. இருக்கிறது எத்தனை தான்? மூணு தான். என்ன பிரச்சனை? ஆசை. அதான் சொன்னார். இன்னொரு சம்பவம், நவம்பர் 16 1930 என்ற தேதியில் திருமதி ஹென்ரிட்டா கேரட் என்ற ஒரு 81 விதவை அமெரிக்காவில் ஃபிலடெல்ஃபியா என்ற பட்டணத்தில் இந்த அம்மா வீட்டுக்குள்ளேயே செத்து போயிடறாங்க. பெரிய பணக்கார பெண்மணி, நிறைய சொத்து. எவ்வளவு சொத்துன்னா 1,70,00,000 டாலர் கணக்கு சேர்த்து கணக்கில் போட்டுக்கங்க, 1,70,00,000 டாலர் மதிப்பிலான எஸ்டேட் அந்த அம்மாவுக்கு இருந்துச்சு. செத்து போயிட்டாங்க. உயில் அந்த அம்மா எழுதி வைக்கலை. உயில் எழுதுவதற்கு முன்பதாகவே உயிர் போய்விட்டது. அப்போது அந்த டைமில் அவங்க கணவர் இல்லை, கணவர் 35 இறந்துட்டார். 1895 கணவர் இறந்துறார். பிள்ளைகள் இல்லை. உறவுக்காரர் ஒரே ஒருத்தர். 12 குறைவான நண்பர்கள். இவ்வளோதான் இந்த அம்மாவுக்கு நல்லா தெரிஞ்சவங்க, பழகினவங்க. என்னாச்சு தெரியுமா? இந்த அம்மா இறந்த உடனே சொந்தம் கொண்டாடி, இந்த அம்மாவுக்கு நாங்கள் சொந்தக்காரவங்க சொல்லி வணக்கு தொடுத்தவர்கள் 26,000 பேருக்கு மேல். சொந்தம் கொண்டாடி வழக்கு தொடுத்தவர்கள் 26,000 பேருக்கு மேல். இவர்கள் பெரும்பாலும், இவர்களில் பெரும்பாலும் அமெரிக்கர். எங்கேருந்து வந்தவங்க? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 47 இப்போ 52-53 ஸ்டேட்ஸ் இருக்குது, சரிங்களா? ஏறக்குறைய 47 மாகாணங்களிலிருந்து வந்தவர்கள். சரி, வெளிநாடுகளிலிருந்தும் வந்தாங்களாம். அமெரிக்காவுக்கு வெளியிலிருந்தும் வழக்காடியவர்கள், 29 நாடுகளைச் சேர்ந்தவர்கள். ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் 3,000 மேல். இல்லை, எதுக்காங்க? சொத்தை அடைய வேண்டும் என்று சொந்தம் கொண்டாடி வந்தவர்கள் இவங்க எல்லாருமே. பண்ணையை கைப்பற்றுவதற்காக பொய் சத்தியம் பண்ணினார்கள். போலி சான்றிதழ்கள், டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் காமிச்சாங்க. அமெரிக்காவில் பொதுவாக பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் பொதுவாக இந்த பைபிள் இருக்குன்னா, பைபிளுக்குள்ளேயே இந்த ஃபேமிலி ட்ரீலாம் இருக்கும். பைபிளுக்குள்ளே இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா, தாத்தா பாட்டி பூட்டன் பூட்டி அப்படி எழுதி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி சிலர் பைபிள் எடுத்து இந்த அம்மா பேர், உங்கள் கணவர் பேர் அப்படிலாம் போட்டு போட்டு பாருங்கள், எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி அப்படிலாம் காமிச்சாங்களாம். பைபிளை வச்சே ஏமாத்திருக்கான் பாருங்க. பைபிளின் உள்பக்கங்களில் எழுதி வைத்திருந்தது போல குடும்ப விவரங்களை, ஃபேமிலி டேட்டா காட்டினார்கள். விளைவு என்ன தெரியுமா? வீட்டுக்காவலில் போடப்பட்டவர்கள் 12 பேர், கடும் சிறை தண்டனை பெற்றவர்கள் 10 பேர், தற்கொலை செய்து கொண்டவர்கள் 2 பேர், கொலை செய்யப்பட்டவர்கள் 3 பேர். இந்த மாதிரி இந்த சொத்துக்காக வந்தவன். அன்பான தேவ பிள்ளைகளே, பைபிள் சொல்லுது பொருளாசை உள்ளவர்கள் மாயம் பண்ணுவார்கள். 1 Thessalonians 2:5 உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை. பொருளாசை உள்ளவன் என்ன செய்வான்? மாயம் பண்ணுவான், சரிங்களா? போய் சொல்லுவான், ரொட்டேஷன் விடுவான், என்ன வேணா பண்ணுவான். பவுல் சொல்கிறாரு, நாங்கள் அப்படிலாம் செய்யலை, தேவனே சாட்சி. இப்போ பாருங்களேன், இந்த 26,000 பேருக்கு மேலே வந்து எல்லாரும் மாயம் பண்ணினார்கள். பைபிள் சொல்லுது ஐஸ்வர்யத்தின் மயக்கம், Mark 4:18 வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும்
மற்றவைகளை பற்றி உண்டான இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். சத்தியவசனத்தை நாலு இடங்களில் விதை தூவப்பட்டது, அப்படி தானே? நாலு இடங்கள். எத்தனை இடத்துல வளர்ந்துச்சு? ஒரே ஒரு இடத்துல தான் வளர்ந்துச்சு. மூணு இடத்துல பலன் கொடுக்கல. அதில் ஒன்று இந்த முள்ளுக்குள்ளே விழுந்த விதை. அதான் ஐஸ்வர்யத்தின் மயக்கம். காசுக்கு என்ன பண்ணுறது, இது வேணுமே அது வேணுமே, அதை கட்டணுமே இதை கட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி மயங்கி கவலைப்பட்டு கவலைப்பட்டு இந்த உலக இச்சைகளால் வசனம் என்ன செய்ய மாட்டேன், இந்த பலன் கொடுக்க நமக்கு அது பலன் கொடுக்காமல் போகிறது. நாம் அதுக்கு இடம் கொடுக்குறதில்ல, இடம் கொடுத்தா தானே பலன் கொடுக்கும். அன்பன தேவ பிள்ளைகளே, அப்படியானால் இந்த உதாரணங்கள் நமக்கு என்ன சொல்லி காட்டுது அப்படின்னா, நம்ம கற்றுக் கொடுக்குற பாடம், இச்சை ஆசை என்பது உலகம் முழுவதும் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் உள்ள ஒரு பெரிய பிரச்சனை. தேவன் எவ்வளவு சர்வஞானம் உள்ளவர், அதனால தான் இச்சையை குறித்து ஒரு கட்டளையே கொடுத்துருக்கிறார். எந்த அரசாங்கமும் இப்படி ஒரு கட்டளை கொடுக்கவே முடியாது, கொடுத்ததும் கிடையாது. பரலோக அரசாங்கத்தில் மட்டும்தான் இப்படி ஒரு சட்டத்தை தேவன் நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். வேதாகமத்தில் இச்சையால் பாவம் செய்தவர்களின் சுருக்கமான பட்டியல் குயிக்காக பார்க்க போகிறோம், எல்லாத்தையும் எடுத்து வாசிக்க போகிறதில்ல. ஏதேனில் விழுந்த ஏவாள், எதனால் விழுந்தா? அந்த பழம், அது என் மூணு அதிகாரம், சரிங்களா? பிலேயாம் என்று தீர்க்க தரிசிச்சு, அதுக்கு முன்னாடி லோத்து, நான் சேர்க்க மறந்துட்டேன், லோத்தின் மனைவி, சரிதானே? உலக ஆசை, தேவதூதர்கள் வந்து கையை பிடிச்சாலும் கூட இவளுக்கு புத்தி வரல, அது என் 19 அதிகாரம். பிலேயாம் என்ற தீர்க்கதரிசி, அவனுக்கு எது காரணம்? பணம், பரிசு, பதவி, அப்படித்தானே? இஸ்ரவேல் மக்களை வந்து சபிக்கணும் அப்படின்னு சொன்னவனே முதல்ல மாட்டேன்னா, அப்புறம் அவனுக்கு இது கொடுக்கணும் அது கொடுக்கணும்னு என்ன ஆகி போச்சு, மைண்டு மாறிச்சு. சில நேரங்கள் பாருங்களேன், நம்மளை வந்து கம்பல் பண்ணுவாங்க, நம்மளை வந்து வற்புறுத்துவாங்க, நீங்கள் தான் வரணும், நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்வாங்கள. அப்போது ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க கூட கவுந்துருவான், அது பதவிக்கோ பணத்துக்கோ எதுக்குனாலும் சரி. எரிகோவில் இச்சித்தன் ஆகான், யோசுவா 7 அதிகாரத்தில் படிக்கிறோம். எதனால் இச்சை? அந்த பாபிலோனிய சால்வை, அந்த வெள்ளி தங்கம், அவன் செஞ்ச அந்த பாவத்தினால இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்குமே தோல்வி, அப்படிதான் ஆயி பட்டணத்தை ஜெயிக்க முடியல. பார்த்தீங்களா, அந்த இச்சை ஏவாள் இச்சையில் விழுந்தால உலகமே பாதித்தது, அப்படிதானே? உலகமே பாதித்தது. இந்த ஆண்டவர் கொடுத்துருக்க கட்டளை ஒவ்வொரு பாவமும் கண்டிப்பாக மற்றவங்களை பாதிக்கும், அதனால தான் ஆண்டவர் சட்டம் போட்டார். இந்த சட்டங்களை நம்ம சட்டம் பண்ணுறோமா? இச்சித்த இஸ்ரவேல் அரசன் ஆகாப் எதுக்கு ஆசைப்பட்டான்? இவன் ராஜா, அரசாங்கமே அவன் கையில், அடுத்தவன் நிலத்துக்கு ஆசைப்பட்டான் பாருங்க. ஒன்னு ராஜாக்கள் 21 அதிகாரம், கொலையை பண்ணிட்டான் அவனை, மனைவி பேச்சை கேட்டு, மனைவி தான் இப்படி கொலையை பண்ணான். குப்புற விழுந்த அரசன் தாவீது, காரணம் யாரு? குளிக்கும் பெண் பத்சேபாள், 2 சாமுவேல் 11 அதிகாரம். கேயாசி, நாகமானின் வெள்ளி துணிமணிக்கு ஆசைப்பட்டான், என்ன வந்துச்சு? குஷ்டரோகம் வந்துருச்சு. 2 ராஜாக்கள் 5 அதிகாரம், காட்டி கொடுத்த துரோகி யூதாஸ், ஆஃப்டர் ஆல் 30 வெள்ளிக்காசு, மற்ற 26 அதிகாரம், நான்கு கொண்டு செத்துட்டான். அனனியா சப்பீரால் சொல்லிட்டேன், எத்தனையோ முறை பார்த்துருக்காத, நிலம் விற்ற பணம், அதில் இச்சை, அப்போஸ்தல் 5 அதிகாரம். தேமா, பவுலோடு கூட இருந்த ஒரு ஊழியக்காரன் தேமா, அவன் என்ன பண்ணானா? இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து அவன் போய்விட்டான், உலக ஆசை. 2 தீமோத்தேயு 4 அதிகாரம், பிரியமானவர்களே, உலக ஆசை எனக்கு இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது, எல்லாருக்கும் ஒரு ஓரத்தில் உட்காந்துருக்கும். கிட்டத்தட்ட 10 காரியங்கள் பார்த்தோம். இன்னும் படிக்கணும் அப்படின்னா டீட்டெயிலில் படிக்கணும்னு ஆதியாகமம் 11 சில அதிகாரங்கள் இருக்கு. ஆதியாகமம் 11 அதிகாரம், பேர் புகழ் மீது இச்சை, நமக்கு ஒரு நகரத்தை உண்டாக்குவோம், நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம், பாபில் கோபுரம், ஆதியாகமம் 11. ஒர்க் அவுட் ஆச்சா? ஆண்டு இடிச்சு விட்டார்,
அப்படிதானே? என்ன ஆகமம் 11 அதிகாரம், இறைச்சி இச்சை அப்படிதானே? காடை கிப்ரோத் அத்தாவா அப்படிதானே? என்ன 11 அதிகாரம், அவங்கள இந்த இச்சை காடை கேட்டு யாரெல்லாம் அவன் போராட்டம் பண்ணானோ அவனை ஆண்டு அங்கேயே அடித்தார். அப்படிதானே? அப்படிதான் பைபிள் இருக்கு. இச்சித்தவர்கள் கானானுக்குள்ளே போக முடியல. இது என்ன 11 அதிகாரம் சொல்லுவாங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, கணவன்மார்களே, உங்கள் மனைவி உங்களுக்கு மன்னா மாதிரி, காடையை தேடக்கூடாது. சரிதானே? காடையை தேடணும், பாடையில் போனான். சரிதானே? ஆண்டர் கொடுத்துருக்கிற மன்னா விஷயத்தில் சந்தோஷமாக இருக்கணும், இருக்கிறதுல சந்தோஷமாக இருக்கணும். ஆண்டர் நம்மளை எங்கே வச்சிருக்கிறாரு, பதவி இருக்கா இல்லையா, சந்தோஷமாக இருக்கணும். சரிங்களா? மனைவி கருப்போம் செவப்போம் சந்தோஷமாக இருக்கணும், ஏழையோ பணக்காரங்களோ சந்தோஷமாக இருக்கணும். அன்பான தேவ பிள்ளைகளே, 2 சாமுவேல் 11 அதிகாரம், 2 சாமுவேல் 11 அதிகாரம் பார்த்தீங்க, எல்லாம் 11 11, 2 சாமுவேல் 11 அதிகாரம், தாவீது பிறன் மனைவி மீது இச்சை, மண்ணா விட்டுட்டு காடையை தேடி போனான். அன்பானவர்களே, இப்படி ஏராளமான பட்டியல், இச்சையினால் விழுந்து போனவர்கள் பட்டியல் பைபிளில் இருக்கிறது. கடைசி நாட்களில் வாழும் நாம் விக்கிரக ஆராதனை, விபச்சாரம், செல்வ விருத்தி, பணம் பண்ண தேடுதல், இச்சை ஆகிய ஆட்கொள்ளி பாவங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதெல்லாம் ஆட்களை காலி பண்ணிடும். அதிலும் பொருளாசை விஷயத்தில் மிகவும் ஜாக்கிரதை காண்பிக்க வேண்டும். அதனால் ஆண்டு சொன்னார் லூக்கா 12:15 பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு இட்ஸ் நாட் லைஃப் ஃபார் ஹிம், அது அவனுக்கு ஜீவன் அல்ல. நம்ம எச்சரிக்கையா இல்லை என்று சொன்னால் அந்த பொருளாசை முப்பெரும் விளைவுகளை உண்டாக்கிவிடும். அதனால ஆண்டவர் டு நாட் கவர்ட், இச்சியாதிருப்பாயாக, ஆசைப்படாத அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மார்க்கத்தை சேர்ந்தவங்கள்லாம் என்னங்க பேசுகிறாங்க, அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படி தானே சொல்கிறாங்க. அப்படி தான் சொன்னால் அந்த நித்யானந்தா, அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு. கடைசியில் ஒரு பெண்ணோட ஒரு நடிகையோடு சேர்ந்து, இதெல்லாம் நமக்கு தெரியும்ல, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை. அவன் போதனை பாருங்க, அத்தனைக்கும் ஆசைப்படு. ஆண்டு அப்படியே சொல்கிறாரு, நீ ஆசைப்படாத அப்படி தான் சொல்கிறார். இதுதான் கிறிஸ்தவத்துக்கும் மற்ற மார்க்கங்களுக்கும் இருக்கிற, மற்ற மதங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். அதெல்லாம் மார்க்கம்னு சொல்லக்கூடாது. கிறிஸ்தவம் மட்டும்தான் மார்க்கம், பரலோகத்திற்கு அது ஒரே ஒரு மார்க்கம். ஆகவே இச்சையால் உருவாகும் முப்பெரும் சேதங்கள் அல்லது முப்பெரும் விளைவுகள் என்னென்னு பார்க்கலாமா? 1, இச்சை வாழ்வையே நோய் மயமாக்கிவிடும். கவர்ச்சியஸ்னஸ், டிசீசஸ், ஆல் ஆஃப் லைஃப், வாழ்க்கை முழுவதையும் நோய் மயமாக்கிவிடும் இச்சை. எப்படி பாருங்களேன், இச்சை உள்ளவனுக்கு திருப்தி இருக்குமா? திருப்தியாக இருக்காது. இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்று தான் அவனுக்கு இயக்கம் உண்டாகும். இந்த இச்சித்தல், கவர்ட் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, டு டிசையர் கிரேட்லி, பேராசைப்படுதல் அர்த்தம். அதனால தான் பிரசங்கி 5:10 வரிசையாக பாருங்களேன், 10:13 படித்து பார்த்தீங்கன்னா, பணப்பிரியவன் பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வப்பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயையே, பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெருகிறார்கள், அதை உடையவர்கள் தங்கள் கண்களினால் அதை காண்பதை அன்றி அவர்களுக்கு பிரயோஜனம் என்ன? தொடர்ந்து வாசிப்போம். வேலை செய்கிறவன் கொஞ்சம் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாக இருக்கும். அப்படி படிச்சுட்டே போங்க. செல்வனுடைய பெருக்கோ அவனை தூங்க விடாது. பாருங்கள் அடுத்த வசனம், ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே கேடு உண்டாக்கும்படி சேகரித்து வைக்கப்படுவதாம். அதாவது ஐஸ்வர்யத்தை சேர்க்க என்னதான், கேடு தான். நம்ம அமைதியாக இருப்போம், நீங்கள் வீடு கட்டலையா, நீங்கள் கார் வாங்கலையா அப்படின்னு கேட்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நம்மளையும் கடனை இழுத்து விடணும்னு ஆசையா, அக்கறையாக சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணிடுவோம், லோனை போட்டு
மாட்டிக்கும். அதுக்காக வீடு கட்டணும் சொல்லல், விரலுக்கேற்ற வீக்கம் இருக்கணும். அதனால தான் பாருங்கள், ஆண்டவர் இந்த பத்து கட்டளைகளில் எல்லாத்தையும் அழகாக தனித்தனியாக போட்டு காமிச்சிட்டார். பீப்புள், டு நாட் கவர்ட் பீப்புள், மக்களை இச்சிக்காது. அதான் பிறனுடைய மனைவின்னு ஆண்டவர் ஃபஸ்ட்டு ஒரு காரியத்தை சொல்லிட்டார். ப்ராப்பர்ட்டி, சரிங்களா, ப்ராப்பர்ட்டி அசையா சொத்து, பிறனுடைய வீடு அவன் வீட்டை பார்த்து ஆசைப்படாது. அப்புறம் பொசஷன்ஸ், உடைமைகள், வேலைக்காரன், வேலைக்காரி, எருது, கழுத. அப்புறம் சொல்லிட்டாரு, எனி திங், எதையுமே நீ என்ன செய்யாத, ஆசைப்படாது, எதையும் இச்சிக்காதபடி பரலோக நம்மை தடை செய்கிறது. இந்த பத்தாம் கட்டளையிலையும் நாலாவது கட்டளையிலேருந்து தான் ஆண்டவர் என்ன செஞ்சார், மிருகங்களை பற்றியும் பேசியிருக்கிறார். சரிதானே, மிருகங்களை கூட ஆண்டவர் முக்கியத்துவப்படுத்தியிருக்கிறார். பிரியமானவர்களே, அப்போது ஆண்டவர் எவ்வளோ கருத்தாக இதெல்லாம் செய்திருக்கிறார். அன்பானவர்களே, அடுத்தவரிடம் உள்ள பொருள் நமக்கு பிடித்திருக்கலாம், அதுபோல் நமக்கும் தேவை என நமது உடமையாக்க நினைக்கலாம். சார், இது மாதிரி நமக்கு கொண்டு வந்தால் நல்லாயிருக்குமே, அந்த வயலின் வச்சுருக்கிறாங்க, சார் நமக்கு ஒரு வயலின் தான் நல்லாயிருக்குமே, நினைக்கிறது தப்பே கிடையாது, வாங்கிறது தப்பே கிடையாது. ஆனால் எனக்கு அதுதான் வேணும், அந்த வயலின் தான் வேணும், புரியுதா உங்களுக்கு, அந்த பொருள் தான் வேணும், அவங்க வச்சுருக்கிற பொருள் தான் வேணும் அப்படின்னு இந்த ஆகாப் அப்படி தானே செஞ்சாங்க. எனக்கு அந்த நிலம் தான் வேணும், கடைசியில் அவங்க கொண்டு போட்டாங்க. பிரியமானவர்களே, பார்த்தீங்களா, அந்த இச்சை அடுத்த கொலை என்ற பாவத்துக்கு வழி நடத்தியது. அவனுடைய மனைவி எனக்கு வேண்டும் தாவீது என்று இச்சிக்கும்போது அடுத்தடுத்து என்னென்ன பாவங்கள், உரிய அவ குடிக்க வச்சான் அப்படிதானே, அவனை கொல்றதுக்கு கடிதம் கொடுத்து அனுப்பினான். அப்போ அந்த பாவம் தனியாக போகாது, குரூப்பாக தான் போகும். பாவம் என்றைக்குமே தனியாக போகவே போகாது, கொண்ட கொண்டமாக தான் போவேன் பாவம். அப்போ அந்த அவங்ககிட்ட இருக்கிறது அவனுடைய மனைவி, அவனுடைய வீடு, அவன்கிட்ட என்ன இருக்கோ அது எனக்கு வேணும்னு நினைக்கிறது எப்படி பார்க்கலன்னா, இது சின்ன பிள்ளைத்தனமானது. அப்புறம் உங்களுக்கு சின்ன பிள்ளை பாருங்கள், ஏதாவது ஒன்று இன்னொரு பையன் லாலிபாப் வச்சுருக்கிறேன் அப்படின்னா இந்த பிள்ளை என்ன செய்யும், எனக்கு அது தான் வேணும், எனக்கு அந்த கலர் தான் வேணும் அப்படின்னு. அப்போது அந்த குழந்தை அந்த ஆசையை வெளியே காமிச்சிடும், ஆனால் பெரியவர்களோ வெளியே காட்டாமல் உள்ளேயே திட்டமிட்டு கொண்டிருப்போம். அதான் இச்சை. என்ன நடக்கும், இப்படி உள்ளுக்குள்ளே இருந்துச்சுன்னா வசனம் மாறிப்போச்சு. யாக்கோபு 1:14-15, யாக்கோபு 1:14-15 என்ன சொல்லி பாருங்க, நான் வாசிக்கிறேன், எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வசனம். இச்சையானது, பின்பு இச்சை அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான், பின்பு இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். உள்ளுக்குள்ளே ஆசை வச்சுக்கிட்டே இருப்போம் பார்த்தீங்களா, இச்சை வச்சுட்டு இருப்போம்ல, அப்படி உள்ளே இருக்கும் பொழுது அதை நினச்சிட்டு இருந்தால் அதை கன்சீவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், கன்சீவ் ஆயிடுச்சு. சரிங்களா, ஏற்கனவே சொன்னேன்ல, விபச்சாரன்றது யாருமே ஒரே நாளில் டபக்குன்னு செஞ்சுருது கிடையாது, முதல்ல மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கோம், உள்ளுக்குள்ளே கன்சீவ் ஆகிருக்கும். சரிங்களா, அப்புறம் போக லைட் லைட்டாக வெளியில் தெரியும், வயிறு கொஞ்சம் பெருசாகும், அது குழந்தைக்கு குழந்தை வயிற்றுலேருந்து இப்படி அடையாளம் வெளியில் தெரிகிற மாதிரி, கடைசியில் ஒரு நாள் பிள்ளை பிறந்துடும். அதே மாதிரி தான் இந்த இச்சை என்ன செய்யுமா, வரிசையாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை வேலை செய்யுது. இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இச்சை, கர்ப்பம் தரித்தல், பாவம், மரணம், பார்த்தீங்களா. ஆக இந்த இச்சை வாழ்வையே நோய் மயமாக்கிவிடும். இச்சையானது இறை நம்பிக்கையே நம்மிடம் இல்லாமல் செய்துவிடும். எப்படி, எனக்கு பிடிச்சத நானே பார்த்துக்கிறேன், தாவீது பத்சேபாலுக்கு ஆசைப்பட்டான், ப்ரே பண்ணா அவன், இல்லை பண்ண முடியுமா அதுக்கெல்லாம். ஆகவே இந்த இச்சை என்ன செய்யும், அந்த கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கையை கெடுத்து போடுறோம். பாருங்களேன், ஒருத்தர் வந்து பதவி வேணும்னு சொல்லிட்டு டெக்னிக் பண்ணுறாரு, ஜோ பண்ணுவாரா அவர், ப்ரே பண்ணுவாரா, ப்ரே பண்ண மாட்டாங்க. அதாவது அந்த அண்டர் கிரவுண்ட் வேலை பார்க்குறவன் ப்ரேயர்லாம் பண்ண மாட்டான். சரிங்களா, இச்சை, பதவி மேல ஆசை, இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறார் ஆண்டவர். எனக்கு பிடித்ததை நானே பார்த்துக் கொள்வேன், இறை நம்பிக்கை அவசியம் இல்லை.
பிறகு என்ன வாழ்வேன், நோய் மயம்தான். சரிதானே? இது முதல் பாடம். இச்சை வாழ்வையே நோய் மயமாக்கிவிடும். கவர்ச்சியஸ்னஸ் டிசீஸ் ஆல் ஆஃப் லைஃப். ரெண்டாம், இச்சை வாழ்வையே மீறுதல் மயமாக்கிவிடும். கவர்ச்சியஸ்னஸ் டிஸ்ரிகார்ட்ஸ் காட்ஸ் ஹோல் லா. இச்சை எங்க இருக்கோ எல்லா பிரமாணத்தையும் மீற வச்சிடும். எப்படின்னு பாருங்களேன், குயிக்காக பார்த்துட்டு போகிறோம். பத்து கட்டளை பட்டியலில் மிகப்பெரிய பாவம் இச்சையே, ஏனெனில் இது மற்ற எல்லா கட்டளைகளையும் மீறச் செய்துவிடும். எப்படி ஒவ்வொன்றா பார்க்கலாமா? முதலாம் கட்டளை எப்படி மீற வைக்கிறது இச்சை? அளவுக்கு மீறிய ஆசையினால் காதலன் காதலி கணவன் மனைவி பிள்ளைகள் இவங்களெல்லாம் தெய்வங்கள் போல அப்படி தானே கருதுவது. என் புருஷன்தான் எல்லாமே, என் மனைவி தான் எல்லாமே, எங்கள் அம்மா தான் எல்லாமே, அம்மா அப்பா துணை. சரிங்களா? அளவுக்கு மீறிய ஆசை பாசம் முதலாம் கட்டளை மீறப்படுகிறது. ரெண்டாவது கட்டளை, இச்சையினால் பணம் பதவி சொத்து இன்னும் எத்தனையோ நமது விக்கிரகங்களாக இருக்கிறது அல்லவா. மூன்றாம் கட்டளை மீறல், பொருள் ஈட்டும் முயற்சியில் கர்த்தரின் நாமத்தை தூஷிப்போர் எத்தனை பேர் பாருங்களேன். இப்போ திருடோ அல்லது கொள்ளையடிக்கிறதோ ஏதோ ஒன்று செய்யும் பொழுது ஆண்டோடைய நாமம் தூஷிக்கப்படுது. கர்த்தரை தூஷிக்க வார்த்தைகள் வேண்டாம், பேராசை மிக்க வாழ்க்கையே போதும். நாலாம் கட்டளை மீறப்படுதல், இச்சையினால் எப்படி மீறுகிறோம்? ஓய்வு நாளிலும் வேலை செய்வது, தேவைக்காகவா பேராசைக்காகவா என்றால் பேராசையே முதலிடம் பெறுகிறது. தெரிஞ்சிருந்தும் போகிறோம் அது வேறு கணக்கு, ஓய்வு நாள் தெரியும் தெரிஞ்சிருந்தே போகிறேன் அது வேறு கணக்கு. பிரியமான தேவ பிள்ளைகளே, யோசித்து பாருங்கள், இந்த இச்சை ஒவ்வொரு கட்டளையாக மீறச் செய்கிறது. ஐந்தாவது கட்டளை, பெற்றோரை பாரமாக கருதி இவர்களால் இந்த வயதான பெற்றோரால் பெரும் செலவு என இகழ்ந்து அவர்களை கைவிட்ட பிள்ளைகள் ஏராளம். என் காசு செலவாயிருமே, புரிதா உங்களுக்கு? அதான் பணத்து மேல ஆசை. இதுக்கே நான் கவனிச்சுட்டு இருக்கிறதா இந்த அம்மா அப்பாவுக்கே, இதை அம்மா அப்பா அந்த குழந்தை அந்த பையன் கைவிட்ட பையனோ பொண்ணோ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அம்மா அப்பா கைவிட்டுருந்தா என்ன இருக்கும்? இது எந்த பிள்ளையும் நினைக்கிறதே கிடையாது. ஆறாவது கட்டளை எப்படி மீறப்படுகிறது? ஆறாம் கட்டளை, நகை பணம் கள்ளக்காதல் மற்றும் சொத்து ஆசையால் கொலைகள் என்றும் நடக்கிறதே, கொலை செய்யாதிருப்பாயாக. ஏழாவது கட்டளை, அடுத்த ஆண் அல்லது பெண் மீது ஆசை வைத்து தங்கள் குடும்பத்தை சீரழித்தவர்கள் எத்தனை ஆயிரம். எட்டாம் கட்டளை மீறப்படுதல், ஆசைதான் களவுக்கு காரணம். அப்படிதானே, களவு செய்யாதிருப்பாயாக. ஆசைதான் களவுக்கு காரணம், இச்சை தானே காரணம். ஆசையும் களவும் இரட்டை பிள்ளைகள் போல. ஒன்பதாம் கட்டளை, நேற்று ஒரு சவுரி சொல்லிட்டு இருந்தார், ஆண்டவர் எட்டாம் கட்டளைக்கு அப்புறம் ஒன்பதாம் கட்டளை கொடுத்துருக்கிறார். எட்டாவது கட்டளை என்ன? களவு செய்யாது. அதுக்கப்புறம் என்னது? பொய் சொல்லாத. களவு பண்ணவன் ஏய் திருடுன்னு என்கிட்ட என்ன சொல்லுவான்? ஐயோ இல்லையா அப்படின்னு சொல்லுவான். அடுத்து பொய். களவுக்கு அப்புறம் என்னது? பொய். ஆண்டவர் கரெக்டாக அந்த ஆர்டர் கூட கரெக்டாக கொடுத்துருக்காரு. ஒன்பதாம் கட்டளை எப்படி மீறணும்? இச்சையினாலே அடுத்தவரின் வாழ்வு உயர்வு நிலை பேர் புகழ் பதவி கண்டு அதே நிலையை அடைய இன்னொருவர் ஆசைப்பட்டு பொறாமை கொள்ளும்போது அவரை குறித்து என்ன செய்கிறோம்? புறணி பேச ஆரம்பிப்போம், துர்ச்செய்திகளை பரப்போம். ஒருத்தரை சீட்டை விட்டு இறக்கணும் அப்படின்னா அவரை பற்றி இல்லாத பொருளாதாரம் சொல்கிறது பார்த்த மாதிரி. சரிங்களா? அப்போ ஒன்பதாம் கட்டளை பெருண் விரோதமாக பொய் சாட்சி மீறப்படுகிறது. அந்த இடத்துக்கு நான் போகணுன்றதுக்காக இதெல்லாம் நம்ம மனிதர்களாக செய்வது சகஜமே. அப்படி தானே பார்த்தீங்களா, இச்சை எத்தனை கட்டளைகளை மீற வைக்கிறது, எல்லா கட்டளைகளுமே மீற வைக்கிறது. பத்தாம் கட்டளை, பத்தாம் கட்டளை மீறுதலான இச்சை, பத்தாம் கட்டளை மீறுதலான இச்சை என்னும் பாவம் எல்லா பாவங்களுக்கும் அஸ்திபாரமாக இருக்கிறது. பார்த்தீங்களா, கடைசியில் பத்தாவது கீழே இருக்குது, அதான் ஃபவுண்டேஷன். அப்போது அந்த பத்தில் இருந்து என்ன பண்ணிடுறோம்,
மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா டப் டப் டப்னு உடைச்சிடலாம். அன்பானவர்களே, இருதயம், நம்முடைய இருதயம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா இச்சை எங்கே தான் பிறக்குது? இருதயத்தில் தான் பிறக்கிறது. அங்கிருந்து தான் பைபிள் ஒரு வசனம் இருக்குது பாருங்கள், நீதிமொழியில் 4:23, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நடத்தி நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அந்த அதிகாரத்தை நல்லா படிங்க, நீதிமொழி 4 படிங்க. படிச்சிங்கன்னா இருதயத்தை காத்துக்கொள்னு இருக்கும், அப்படின்னு கொஞ்சம் கீழே போய் பார்த்தீங்கன்னா இருதயத்துக்கு உள்ளே காத்துக்கொள் அப்படின்னு இருக்கும். இருதயத்துக்கு உள்ளே காத்துக்கொள். எதை காத்துக்கொள்ளணுமா? அவருடைய பிரமாணத்தை காத்துக்கொள்ளணும். இருதயத்தை காத்துக்கொள், இருதயத்துக்கு உள்ளே காத்துக்கொள். எவ்வளோ அழகாக தேவன் நமக்கு இந்த சத்திய வசனங்களை எழுதி கொடுத்துருக்கிறார். காத்துக்கொள்கிறோமா இருதயத்தை? மத்தேயு 7:21-22 பாருங்கள், எப்படியெனில் மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும், இந்த பொருளாசை, கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். இருதயத்திலேருந்து அப்படி வந்துக்கிட்டே இருக்குமா, ஊற்று வந்துக்கிட்டே இருக்குமா? அப்போ இந்த ஊற்று நல்ல ஊற்று கிடையாது. நம்மகிட்ட இருக்கிற ஊற்று நல்ல ஊற்று கிடையாது, அசுத்தமான ஊற்று. அப்போ எப்படி சரியாகும்? ஜீவ தண்ணீர் யாரு? இயேசு கிறிஸ்து. இன்னொன்று ஜீவ தண்ணீர் யாரு? ஆவியானவர். படித்து பாருங்கள் எசேக்கியேல் 47 அதிகாரத்தில், அந்த அதிகாரத்தை ஃபுல்லாக படித்து பாருங்களேன். ஆவியானவர் குறித்த அதிகாரம் ஒரு நாள் படிக்கலாம். அது எசேக்கியேல் 47. அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்பொழுது அவர் என்ன செய்வார்? ஊற்ற சுத்தமாக்கிடுவார். பெரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஊற்று அசுத்தமானது. அப்போது இந்த இச்சை உள்ளே இருந்துச்சு அப்படின்னா இருதயத்தில் இருக்கும்பொழுது என்ன செய்யும்? அது எல்லா கட்டளைகளுமே மீற வைக்கும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளுகிறோம். மூணாவது, இந்த இச்சை என்ன செய்யும்? முதல்ல என்ன செய்யும் பார்த்தோம், வாழ்வையே நோய்மயமாக்கிவிடும். ரெண்டாவது, வாழ்வையே மீறுதல் மயமாக்கிவிடும். கற்பனைகள் எல்லாம் மீற வச்சிடும். மூணாவது, கடைசியாக இச்சை கர்த்தரை மறுதலிக்க வைத்துவிடும். கவச்சஸ்னஸ் denies the Lord. கர்த்தரே மறுதலிக்க வச்சிருமா? பேராசை உள்ளவனின் பெரும் நஷ்டம் சொல்லுவோம்ல, பேராசை பெரும் நஷ்டம். என்ன நஷ்டம்? அவன் தேவனை அசட்டை பண்ணி மறுதலித்து கடைசியில் சொந்த ரட்சிப்பை இழந்து போவதே அந்த பெரும் நஷ்டம். பாருங்க சங்கீத 10:3, துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால், இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி. பொருளை அபகரிச்சுட்டு பெருமை வேற. பதவியை அபகரிக்கிறதுக்காக இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்க தெரியுமா? இச்சை, சேர விட முடியல, இச்சை. அதுக்காக எத்தனையோ பித்தலாட்டங்கள். இப்படி அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். பிரியமான தேவ பிள்ளைகளே, நமக்கு எதுனாலுமே ஆண்டவர் கொடுக்கணுங்க, அவ்வளோதான். அது பணமோ பதவியோ புகழோ எதுனாலும் சரி. நீதிமொழிகள் 30 பாருங்க, 7-9, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனங்கள். 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மறிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். மாயமாலம் பண்ணுறது நடிக்கிறதையும், பொய் வசனிப்பு பொய் பேசுறதையும் எனக்கு தூரப்படுத்தும். தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாந்து இருப்பீராங்க. ஆண்டவரே, என்னை ஏழையாகவும் வச்சிடாதீங்க, என்னை பணக்காரனாகவும் வச்சிடாதீங்க. 9 நான் பரிபூரணம் அடைகிறதுனால் மறுதளித்து கர்த்தர் யார் என்று சொல்லாது படிக்கும். நிறைய வந்துருச்சுன்னு என்ன செஞ்சிருவோம்? கர்த்தர் மறுதளிச்சிரும். தரித்திரப்படுகிறதுனால் திருடி
என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும் என் படி எனக்கு அளந்து என்னை போஷித்தரலாம். ஆண்டவரே, நான் ரொம்ப பணக்காரன் ஆகிட்டேன், கத்திர யாருன்னு கேட்டுருவேன். ரொம்ப ஏழை ஆகிட்டேன், திருட்டு வேலை பண்ணிடுவேன். அதனால் ஆண்டவரே, எனக்கு அன்னன்னைக்கு வேண்டியதை அளந்து போடுங்க, அள்ளி போட்டுறாதீங்க ஆண்டவரே, அளந்து போடுங்க. சரிங்களா பிரியமான தேவ பிள்ளைகளே? அதனால தான் பரமண்டல ஜெபத்தில் ஆண்டு சொல்லிக் கொடுத்தாரு, எங்களுக்கு அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஒன்று முதல்ல அர்த்தம், அதுக்கு ஆண்டவரே இன்றைக்கி வேண்டிய சத்தியத்தை எனக்கு கற்றுக்கொடும், அதுதான் முதல் அர்த்தம். அதுக்கப்புறம் தான் சாப்பாடு, ஆண்டவரே இன்றைக்கி வேண்டியது எனக்கு தாரும். பிரியமான தேவ பிள்ளைகளே, பார்த்தீங்களா? அப்போது நிறைய நம்ம தவறான விதத்தில் சம்பாதிச்சிட்டாலும் கர்த்தரை மறந்துடுவோம். நிறைய நேர்மையாக உழைச்சி நிறைய காசு வந்தாலும் அப்படியும் ஆண்டவர் மறுதளிக்கிறது வாய்ப்பு நிறைய இருக்குது. இச்சை இருக்குமிடத்தில் பக்தி வாழ்வு பரிதாபகரமான நிலையை அடைந்துவிடும். இச்சை எங்கே இருக்கோங்க? இச்சை என்றால் பெண் மீது இருக்கிற இச்சை மட்டும் கிடையாது, எல்லா காரியமும் அப்படி தானே பார்த்தோம். இந்த இச்சை எங்கே இருக்கோ அந்த நபர் பக்தி வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. பாரசீக தேசத்தில் பர்ஷியா, பைபிள் படிக்கிறவள் மேதிய பர்ஷியா, அந்த பர்ஷியாவை தான் பாரசீகம்னுவாங்க. பாரசீகத்தில் ஒரு பாரம்பரிய கதை ஒன்று இருக்கிறது. பேராசை உள்ளவன் இருப்பதையும் இழப்பான். அல் ஹாஃபத் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாராம், அல் ஹாஃபத் என்ற ஒரு பணக்காரன், பெரிய பணக்காரன், சொத்து நிலபுலன்கள் நிறைய வைத்திருந்தான். இதெல்லாம் மாடர்ன் பிக்சர்ஸ், நவீன படங்கள். சரிங்களா? அந்த காலத்தில் நடந்ததுக்கு நம்ம படம்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? சும்மா மாடர்னாக சில படங்கள் போட்டிருக்கோம். பெரிய பணக்காரன். ஒரு நாள் சாயங்காலம் இந்த அல் ஹாஃபத் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி ஒருத்தர் வந்தார். சில விருந்தாளி வந்து சொல்லுவாங்களே, இப்போ சொன்னேன்ல, கார் வாங்கலையா, நீங்கள் அந்த பதவிக்கு வரலையா, நீங்கள் வீடு கட்டலையா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து பேசலாம். அவன் சொன்னானா, அல் ஹாஃபத்தை பார்த்து, உலகத்தில் இன்னொரு பகுதியில் ரத்தின கற்கள் நிறைந்து கிடக்கிற நிலம் இருக்கிறது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான், வத்தி வச்சுட்டு போயிட்டான். சரிங்களா? உடனே இந்த அல் ஹாஃபத் நினச்சானா, அப்போது ஏண்ட இருக்கிற சொத்து பத்து எல்லாம் ஒன்றுமே கிடையாதோ, என்னுடைய நண்பன் வந்து சொல்லிட்டு போனானே, உலகத்தில் இன்னொரு பகுதியில் இருக்கிற நிலம் அங்கே நிறைய ரத்தின கற்கள்லாம் கிடைக்குதாமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணான், பேராசைப்பட்டு தான் இருந்த நில போல சொத்து சுகம் எல்லாத்தையும் விற்றுவிட்டான். எல்லாவற்றையும் விற்றுவிட்டு வந்தவன் சொன்ன வளம் நிறைந்த நிலம் தேடி அலைந்து திரிந்து அவன் வந்து சொல்லிட்டு போனானே, அந்த இடம் எங்கடா கிடைக்குன்னு சொல்லி தேடி 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 அலைஞ்சு திரிஞ்சு அப்படி ஒன்றும் அவனுக்கு கிடைக்கல. உலகமெல்லாம் சுற்றி பார்த்துட்டான். அப்படி அவனுக்கு அந்த நண்பன் சொன்னது அவனுக்கு கிடைக்கவில்லை என்பதனால அவன் கடைசியில், ஏன்னா எல்லாம் இழந்துட்டான்ல, கடைசியில் கடலில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டான். காடு மலை எல்லாம் தேடி அலைஞ்சான், கிடைக்கல, கடைசியில் செத்து போயிட்டான். அப்போ அவனுடைய நிலத்தை, இந்த அல் ஹாஃபத் அவனுடைய நிலத்தை இன்னொருத்தன் வாங்கினான். அவன் ஒரு நாள், அந்த இன்னொரு மனிதன் ஒரு நாள் அவன் வாங்கின அந்த நிலத்துக்கு உட்பட்ட ஒரு பகுதியில் ஒரு ஓடை இருந்துச்சு, நீரோடை, ரொம்ப ஆழமில்லாத நீரோடை, தண்ணீர் அப்படி தெளிவாக பளிங்கு போல் தெரிஞ்சிச்சு. ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு, அப்பா எவ்வளோ ஒரு நல்ல இடம் எனக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு அந்த நீரோடையில் அவன் அப்படி இப்படி நடந்துட்டுருக்கும் பொழுது ஏதோ ஒரு பொருள் அவனுக்கு அப்படியே மின்னுவது போல ஜொலிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. அதை எடுத்து பார்த்தா அது ஒரு பெரிய வைரக்கல். அப்புறம் இன்னொரு நாள் தோட்டத்தில் தோண்டி ஒரு நாள் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு விலை மதிப்பில்லாத மாணிக்க கற்கள் கிடைக்கிற, மாணிக்க கற்களோடு அப்படி ஒரு பெட்டி கிடைச்சிச்சான். பாவம் இந்த அல் ஹாஃபத், அவன் விரும்பி தேடின செல்வங்கள் எல்லாம் எங்கே இருந்துச்சு? அவன் வச்சிருந்த நிலத்திலேயே இருந்துச்சு. அதனால தான் பாருங்களேன்,
இந்த பணம் பதவி புகழ் அப்படி இப்படின்னு வரும்பொழுது இன்னொருத்தன் சொல்கிறதெல்லாம் கேட்டவே கூடாது, கவனமாக இருக்கணும். நமக்கு நல்லது சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க, அது கூட ஆண்டர் சித்தமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், ஜெபிக்கணும். பேராசை உள்ளவன் இருப்பதையும் இழப்பான். பாருங்க ஒரு வசனம், அற்புதமான வசனம். அந்த கதையை படிக்கும் பொழுது எனக்கு இந்த வசனம் தான் ஞாபகம் வந்துச்சு. நீதிமொழி 1:19, பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே. இது எது? இந்த பொருளாசை. இது தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும். இந்த பொருளாசை யாருக்கு இருக்கோ அந்த பொருளாசை அவன் உயிரை வாங்கிடும், உயிரை வாங்கிடும், விடாது. அதான் ஆண்டவர் சொன்னார், உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே அங்கே தான் உங்கள் இருதயமும் இருக்கும். மற்ற 6:21 படிக்கிறோம் மலை பிரசங்கத்தில். பிரியமான தேவப்பிள்ளைகளே, நம்ம இருதயம் இயேசுவின் அன்பால் நிறைந்திருக்கிறதா அல்லது இச்சையினால் நிறைந்திருக்கிறதா என்ற கேள்வியை உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். அப்போ அந்த எண்ணம் எப்படி இருக்கணும், நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கணும் பாருங்களேன். எலன் ஒயிட் அம்மையார் ரொம்ப அழகாக ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறாங்க. நினைவுகள் கூட கலவரமாக ஓட அனுமதிக்கக்கூடாது. நினைவுகள் கூட ரஃப்பாக ஓடக்கூடாது. அவைகள் கட்டுப்படுத்தப்பட்டு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே சிறைப்படுத்தப்பட வேண்டும். எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணும். அவைகள் பரிசுத்த காரியங்களின் மேல் வைக்கப்படட்டும். அப்போது கிறிஸ்துவின் கிருபையினால் அந்த எண்ணங்கள் தூய்மையும் உண்மையுமாக இருக்கும். தூய்மையான சிந்தையின் மேம்படுத்தும் வல்லமையின் தொடர்ச்சியான உணர்வு நமக்கு தேவை. அதாவது சிந்தை தொடர்ந்து நாளுக்கு நாள் தூய்மை அடைஞ்சிக்கிட்டே இருக்கணுமா? நான் தூய்மை அடைகிறேன் அப்படின்ற அந்த பவர்ஃபுல் ஃபீலிங் நமக்கு வரணும். தேவன் நமக்கு கொடுப்பார், நிச்சயமாக தருவார். சரியாக சிந்திப்பதே எந்த ஆத்மாவிற்கும் இருக்கிற ஒரே பாதுகாப்பு. இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். நீதிமொழி 23:7, முதலில் கடினமாக தோன்றுவது நிலையாக திரும்ப திரும்ப செய்யப்படும் போது. என்னது கடினமாக தோன்றுவது? அதாவது மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறது ஆண்டோடைய பலத்தினால். அதுக்காக இந்த யோகா மெடிடேஷன் அதெல்லாம் செய்யாதீங்க. அதெல்லாம் பைபிள் சொல்லக்கூடிய கான்செப்டே கிடையாது. இந்த யோகா மெடிடேஷன் இதெல்லாம் பைபிளை மெடிடேட் பண்ணணும். சும்மா கண்ணை முடிக்கிட்டு மண்டையில் ஒன்று இல்லாமல் உட்காந்துருக்கிறது அது பைபிள் சொல்கிற மெடிடேஷன் கிடையாது. முதலில் கடினமாக தோன்றுவது, அந்த எண்ணங்களை கட்டுப்படுத்துகிற விஷயம் முதல்ல கடினமாக தோன்றும், நிலையாக திரும்ப திரும்ப செய்யப்படும் போது அது எளிதாகி சரியான நினைவுகளும் செயல்களும் பழக்கமாகி விடுகின்றன. சுகப்படுத்தும் ஊழியர் மினிஸ்டர் ஆஃப் ஹீலிங் பக்கம் 474-475 வாசிக்கும் பார்த்தீங்களா. அதனால தான் ஆண்டவர் ரைட் திங்கிங் அப்படின்னு ஒரு சட்டம் கொடுத்துருக்கார், 10வது கட்டளை. பொருளாசையினால் முழுகி போன உயிர்கள் எத்தனை, நின்று போன கல்யாணங்கள் எத்தனை, நகைக்காக வரதட்சணைக்காக எத்தனை கல்யாணங்கள் நம்முடைய சபைகளை கூட நின்று இருக்கிறது, உண்மைதானே? இச்சை என்னும் இம்மைக்குரிய தீமையை ஜெயிக்க நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யணும்? குயிக்கா 3 காரியங்கள் சொல்லி முடிச்சிடறேன். சுயநல ஆவியை சாகடிக்க வேண்டும். மார்டிஃபை த ஸ்பிரிட் ஆஃப் செல்ஃபிஷ்னஸ். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை. என்ன பொருளாதசை? என்ன பொருளாசையா? பொருளாசை விக்கிரகாராதனையா? ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிறேன், உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். அப்படின்னா கண்ணெல்லாம் பிடிங்கி போட்டுறணுமா? அப்படி அர்த்தம் இல்லை, அப்படி அல்ல. இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும், பார்த்தீங்களா. அப்போது கொலோசியர் 3:5-6 பவுல் சொல்கிறாரு, எதெல்லாம் நம்ம பாவத்தில் தள்ளுமோ அதெல்லாம் நம்ம என்ன செய்யணுமா? மெயினாக சொன்னால் எது? இந்த சுயநல ஆவி, அதை சாகடிக்கணும். அதனால தான் பவுல் சொன்னார், நான் அனுதினமும் சாகிறேன். 1 Corinthians 15:31, I die daily. தினம் சாகணுமா சுயத்துக்கு? 2,
போதும் என்ற மனநிலையை பெருக்க வேண்டும். கண்டென்ட்மெண்ட், கவர்ச்சியஸ்னஸுக்கு ஆப்போசிட் என்னது? கண்டென்ட்மெண்ட். இச்சைக்கு எதிர்ப்பதம் போதும் என்ற மனநிலை. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். ஐயோ ரிட்டையர் ஆகிட்டா என்ன பண்ணுறது, வீடு இல்லையே வாசல் இல்லையேன்ட்டு தவறான வழி இல்லை வீடை கட்டுறதா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ ரிட்டையர் ஆனாலும் உன்னை கைவிட மாட்டேன் ஆண்டவர் சொல்கிறார். வயசானாலும் நான் கைவிட மாட்டேன் ஆண்டவர் பார்த்துக்குவார். இருக்கிறவைகள் போதும், அந்த மனநிலை நமக்கு தேவை. எபிரேயர் 13:5 இந்த அற்புதமான வாக்கு தத்தம் அவர் சொல்லியிருக்கிறாரே, அவர் சொன்னதை செய்வார். மூணாவது, நன்றி பலிகள் நம் நாவில் எப்போதும் இருக்க வேண்டும். இருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இருக்கிற மனைவிக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருக்கிறோமா? இருக்கிற கணவனுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோமா? இருக்கிற வீட்டுக்காக, இருக்கிற வாகனங்களுக்காக, இருக்கிற பைக்குக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோமா? இருக்கிற பொறுப்பு இருக்கோ இல்லையோ அதுக்காக நன்றி சொல்கிறோமா? எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், எல்லாவற்றிலேயும். அப்படி செய்வதே கிறிஸ்தேசுக்கள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. 1 தசலோனிக்கர் 5:18. அன்பானவர்களே, எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும், எல்லாம் அழகாகும், வாழ்க்கை அழகாகும். யார் மிகவும் அழகானவர், முற்றிலும் அழகானவர் யாருன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாங்க. உன்னத பாட்டு 5:16 படிக்கிறோம், அவர் முற்றிலும் அழகுள்ளவர், அவர் நம்முடைய இருதயத்தில் அவர் வாசம் பண்ண இடம் கொடுப்போம் என்று சொன்னால் நம்முடைய சிந்தனை மண்டலம் அழகாகும். அவரை நம் இதயங்களில் நிரப்புவோம், நம் இல்லறம் இனிதாகும், சமுதாயம் சீராகும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுப்பாராக. உள்ளோம் யாவரும் பயபக்தியாய் முழங்கல் படிடுவோம். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் மையப்படட்டும். இந்த அருமையான ஓய்வு நாளிலே ஆண்டவரே, இந்த 10 நாட்கள் ஜபக்கூட்டங்களின் ஆசீர்வாதத்திலே பங்கெடுக்க எங்களுக்கு தந்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, நீர் மனுக்குலத்திற்கென்று 10 கட்டளைகளை தந்திருக்கிறீர். ஆண்டவரே, அந்த 10 கட்டளைகள் உம்முடைய குணலட்சணங்கள் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. உம்முடைய குணலட்சணங்கள் எங்களத்தில் வெளிப்பட வேண்டும் என்று கர்த்தர் அந்த நல்நோக்கத்தோடு இந்த நல்ல கட்டளைகளை, இந்த உண்மையான பிரமாணத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். எந்த அரசாங்கமும் செய்ய முடியாத விதத்தில் பிரம்மாண்டமான முறையில் ஆண்டவரே இந்த கட்டளைகளை தந்தி தகப்பனே, அவைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற இருதயத்தை எங்கள் எல்லாருக்கும் தாரும். இந்த நாளிலே 10ஆம் கட்டளையை குறித்து படித்தோம் ஐயா. வெளியில் தெரியாத பாவம், ஒருவரும் ஒத்துக்கொள்ளாத பாவம், ஆதாரமற்ற பாவம், இந்த இச்சை எங்களத்தில் இருக்கத்தான் செய்கிறது ஆண்டவரே. தகப்பனே, அதை மேற்கொள்ள நீர் எங்களுக்கு பலன் தாரும், உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை தாரும், போதும் என்ற மனதை எங்களுக்கு நீர் தாரும். இயேசுவானவர் எங்களை இருதயங்களை நிரப்ப நாங்கள் ஒப்படைக்கிறோம். கர்த்தாவே, எங்களை ஒருவரையும் உடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம் ஐயா. தகப்பனே, எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தும், எங்களை எண்ணங்களை அழகாக்கும், எங்களை எண்ணங்களில் பரலோகம் நிரம்பி இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்திற்கு உகந்ததை மாத்திரம் எங்கள் மனம் ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்களை நீர் தகுதிப்படுத்தும். உலக ஆசைகளை ஆண்டவரே வெறுத்து விடக்கூடிய கிறிஸ்துவின் சிந்தையை எங்களுக்கு நீர் தருவீராக. உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. சுகவீனமாயிருக்கிற திருமதி அமுத அறிவழகன் சகோதரிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். உங்களுக்கு நல்ல சுகம் பலனை கொடுத்து ஆண்டவர் பூர்ண விடுதலை தந்து ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, அருமையான தம்பி சஞ்சய்க்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிளட் கவுண்ட், அந்த பிளேட்லெட்ஸ் குறைந்து கொண்டிருக்குது கேள்விப்பட்டோம் ஆண்டவர். மட்டும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வரீங்கன்னு அறிகிறோம் ஐயா. கத்திர அந்த மகனுக்கு தொடர்ந்து நல்ல பூர்ண சுகம் விடுதலை தர வேண்டும் என்று ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஓய்வு நாளில் நடக்க போகிற முழு நாள் உபவாச ஜபத்தை ஆசீர்வதியும். எங்களுடைய ஆவிக்குரிய நலனுக்காக, எங்கள் குடும்பங்களின் ஆவிக்குரிய மேம்பாட்டிற்காக நாங்கள் எல்லாரும் பாரத்தோடு ஊழியங்களுக்காக ஜெபிக்க ஆண்டவரே எங்களை உற்சாகத்தோடு ஒன்று சேரும். அதில் கலந்து கொள்ள வாஞ்சியாக இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் நீர் கொண்டு வாரும் ஆண்டவரே. அதற்காக இன்றைக்கே வந்துவிட்ட பிள்ளைகளுக்காக
ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதியும் தொடர்ந்து நடத்தும். தெரவில்லை எங்களோடு கூட இருக்கும் ஆண்டவரே. உம்முடைய பிரமாணம் நாள் முழுவதும் என் தியானம் என்று தாவீது சொன்னது போல உம்முடைய பிரமாணங்களை நினைத்து அதன் வழியில் நடக்கிற பிள்ளைகளாக எங்களை நடத்தும். எங்கள் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதியும். தகப்பனே, உம்முடைய சத்தியத்திற்கு சாட்சியாய் எங்களை நிலைநிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என்னாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் மூலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என்னாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல பங்காரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் பாதுகாப்பு வழி நடத்தலும் நம் எல்லாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக, ஆமேன்.